ஊடக மக்களை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஜேபி பெட் ஹாஸ்பிட்டல் தாங்க வந்திருக்கோம். திடீர்னு நம்ம சேனல்ல வந்து ஒரு பெட் க்ரூமிங் சேலஞ்ச் இருக்குப்பா பாப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே என்னென்ன சேலஞ்ச் நம்ம எல்லாத்தையும் பாத்துருவோம்னு சொல்லிட்டு வந்த உடனே தான் தெரியுது ஒரு காக்கஸ் பண்ண இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி செம்ம ஃப்ரெண்டா இருந்துச்சு. சரி இதான் ஏதோ பண்ண போறோம்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கும்போது அங்க திடீர்னு கடவுள் வச்சார் ஒரு ட்விஸ்ட். அந்த மாதிரி டமாலும் ஒரு பெரிய ஒரு ராட் பில்லர் எடுத்து வந்து நிப்பாட்டிட்டாங்க. அது கூட பேர் நம்ம குட்டி குட்டின்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. சரி என்ன பண்ண போது எப்படிலாம் அந்த டாஸ்க் நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போது. ஸோ ஸ்டே டியூன். அப்பாடா சரிங்க இதே மாதிரி தான் ரொம்ப க்யூட்டாக இந்த மாதிரி தான் இருக்க போது நான் நினச்சேன். ஆனால் இந்த டாக் இல்லைன்னு இருக்காங்க. லைக்கா இந்த டாக் பேர் பார்த்தீங்கன்னா லைக்காங்க. சூப்பராக இருக்கலாம். வெரி குட். சரி அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்க போது நான் நினச்சேங்க. ஆனால் திடீர்னு உள்ளே வேறு ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி ஜேபி பெட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். வெட்டினரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ப்ரொஃபஸர் ஜெயபிரகாஷ் பேரில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது அடையார் ECR கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது. பெட் அனிமல்ஸை ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கேரிங்காகவும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே இவங்க க்ளீன் பண்ணி அந்த இடத்தையும் ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. சர்ஜரிக்கு வெல் எக்யூப்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ட்ரெயின் டாக்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டீஃபனுக்கு இன்னைக்கு நிறைய டாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் ஸ்டீஃபுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோக்குள்ளே ஸ்டீஃப் பண்ண பாருங்க. சோபாடா சரி ஓகேங்க. நான் கூட நம்ம அந்த காக்கஸ் பாயிண்ட் மாதிரி அந்த லைக்கா மாதிரி தான் ஒரு டாக் கூட்டு வருவாங்க. பார்த்தா இவ்வளோ பெரிய மண்டே வச்சு ஒரு ஆட் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ஸோ அது கூட ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கே எங்கிட்ட நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதோட வாக் போகிறது அதுக்கு யூரின் போகிறதுக்கு சும்மா நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டாக் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வெயிட் செப்போம். வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 102. ஸோ இது வந்து நார்மல். ஸோ அது வந்து சம்டைம் அக்ரெசிவாக இருக்கும்போது 102 வரைக்கும் வருமா, அதாவது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்போது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபீல்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டாக்ஸும். ஸோ அதனால் அது ஒரு பயப்படும்போது 102 வரைக்கும் ஒரு ஜம்ப்பாக இருக்கும்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் தாண்டி போச்சுன்னா தான் நம்ம லேபில் போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம குட்டி வந்து ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். வெற்றிகரமாக ஸ்டீவ் டாகோட வெயிட்டை செக் பண்ணிட்டாப்புல டெம்பரேச்சரையும் ஸ்டீவ் கரெக்டாகவே செக் பண்ணிட்டாரு. அடுத்த டாஸ்க்கு டாகை குளிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக் தான் நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஸ்டீவும் கேஷுவலாக எடுத்துட்டு ஸ்விம்மிங் பூல் போனாப்புல. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த டாக் இது வரைக்கும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே இறங்கினது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் வேறு வழியே இல்லாமல் டாக்குன்னு அவங்க தனியாக ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பாத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன அவங்க ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. அந்த மெடிசனை போட்டு க்ளீன் பண்ணோன்னு அப்படியே உள்ள உள்ளது எல்லாமே வந்துருச்சு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எல்லா டாக்ஸுக்குமே பேசிக்காக பண்ணணும். நம்ம வந்து பேசிக்காக நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி காதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த பேசிக்காக நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி நோஸ் க்ளீன் பண்ண அந்த மாதிரி. ஸோ டாக்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி விடணும். நம்ம பண்ணலாம் யாருங்க பண்ணி விடுவோம். ஸோ அதனால் பண்ணோம். இப்போ அவ்வளோ ஒரு டெபாசிட் இருக்குங்க உள்ளே. ஐயோயோ. ஸோ அப்புறம் ஃபுல்லாக தான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டாங்கி ஃப்ளேவரில் ஒரு ஒரு ஷாம்பு ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஷாம்பு போடணும் பாருங்கன்னா அந்த அப்படியே ஆரஞ்சு டாங்கி ஃப்ளேவர்லேயே தான் நம்ம ஆளு இருக்கா அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்குன்னு சொல்லத்தேன். சரி ஓகே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நார்மலாக ஒரு ப்ரஷ் கொடுத்தாங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு அதாவது அந்த ப்ரஷ்ஷும் கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு கூ மாதிரி இருந்துச்சு. இந்த 5 இயர்ஸ் ஓல்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் க்யூட்டான ஒரு ராட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். ஸோ யா லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். அப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த கோம் எடுத்ததுக்கப்புறமா முடிச்சாலும் என்ன பண்ணோம்னா ஒரு நல்லதாக ஒரு சூப்பராக ஒரு ப்ளோ ட்ரையர் ஒன்று இருந்துச்சுங்க.
அப்படியே அந்த நிறைய சண்டை காய்ச்சலாம் அப்படியே அந்த வாயிலெல்லாம் அப்படியே ஃபூன்னு ஒரு புகை போந்துருமாங்க. அப்படியே அப்படியே வாயில் ஊன்னு போமே அப்படியே அப்படியே ஸ்கை ஜம்ப் பண்ணும்போது வர மாதிரி அதே மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் அடிச்சிருந்துச்சு. அடிச்சோன்னே பையன் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்களா, ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சும்மா ஒரு நிமிஷம் ஜிக் 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 அவ்வளோதான் பையன் க்ளீன் ஆகிட்டான். அவங்க டாகை நல்லா ஃப்ரெண்ட்லியாக வளர்த்தனாலையும் அவங்க கைடன்ஸ் கரெக்டாக கொடுத்தனாலையும் ஸ்டீவ் இந்த டாஸ்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு. அப்பா எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான், அந்த அப்படியே முதுகெலாம் பெண்டெலாம் அப்படி பிரிஞ்சிருச்சு. நம்ம ஆளுக்கள் நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரில, இங்கே என்ன சம்பாதிக்கலாம் தெரில. ஆனால் நாளைக்கு போய் மசாஜ் பண்ணி சாப்பிட்றேன். சரி ஓகே விடுங்க, இன்றைக்கி நான் பண்ணதுக்கு என்னங்க எனக்கு, அதாவது பண்ண இந்த டாஸ்க்கு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 100 புதுசு கூட நினைக்கிறேன். என்ன சொல்றோமோ எல்லாமே பக்காவா பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் ரிமைனிங் 1 வந்து எதுக்கு லெஸ் பண்ணியிருக்கேன்னா, லைக் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்தது, மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாகோட இந்த ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி நீங்கள் கற்று போட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டாகோட எப்படி ஃப்ரெண்ட்லி ஆகணுங்கிறது உடனே, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டாக் கூட்டு வந்துட்டு திடீர் இந்த குட்டின்னு இவ்வளோ பெருசாக ஒரு ஆட்டோ இல்லை, இவ்வளோ பெரிய மட்டும் நான் பார்த்தோன்னே பயந்துட்டேன். சரி பரவாயில்ல, அதையும் நம்மளை ஃப்ரெண்ட்லி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. அது மாதிரி மூர் ஓவர் அந்த டாக் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஓப்பனாக சொல்ல போனால் ஓகே. சரி அந்த மாதிரி சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எஸ் இப்போ எனக்கு இதுக்காண்டி ஏதாச்சும் அந்த பரிசு எடுத்தா ஜாலியாக பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இங்கே ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பெட் கூட லவ் த ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே ஸோ எஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு நியூ சேனல் நம்மளை பார்க்குற வரைக்கும் சாட்டர்டே திஸ் இஸ் தி சைனிங் ஆஃப். போம்.